என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பெரும்பாலான மக்கள் வந்துட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்க, அப்படி ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியாது. அப்படி நினைக்கும் போது வந்துட்டு நெகட்டிவாகவே தான் நிறைய எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு தோன்றும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றலாம், அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து பாசிட்டிவாக இருக்கும் போது நெகட்டிவாக திங்க் பண்ணுற நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் உங்களுக்கு உருவாகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்கு போகலாம். அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அது ஒரு கதை மூலமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது இப்போ வந்துட்டு ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு ராமு அண்ட் சங்கர் அப்படின்னு ரெண்டு பேர் வந்துட்டு ஒரு மீன் பிடிக்க போகிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு குளத்தில் மீன் பிடிக்க போகிறாங்க. அந்த குளத்தில் வந்து நார்மலாக மீன் இருக்கும், அதாவது நீங்கள் வலை போடக்கூடாது, தூண்டில் போட்டால் அப்படின்னா மீன் பிடிக்கணும், தூண்டில் போட்டால் மீன் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய மீன் வேணாலும் கிடைக்கும், நீங்கள் வந்துட்டு தூண்டில் போட்டு அந்த மீனை பிடிக்கணும். ரெண்டு பேரும் போகிறாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு ரெண்டு பக்கம் சைடில் போகிறாங்க, அதாவது ஒரே இடத்துல வந்து போகாமல் அவங்க ஒரு திசையிலையும் இவங்க ஒரு திசையிலையும் குளத்துக்கு அந்த பக்கம் குளத்துக்கு இந்த பக்கமாக போய் அவங்க மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வந்துட்டு ராமுங்கிறவர் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரே சமயத்திலே தூண்டில் போடுறாங்க. ராமுங்கிறவர் வந்துட்டு தூண்டில் போட்டு அமைதியாக பொறுமையாக எப்படியெல்லாம் மீன் பிடிக்கலாம், இந்த மீன் பிடிச்சா வந்துட்டு எந்தெந்த மாதிரிலாம் நம்ம இருக்கலாம், எந்தெந்த மீன்லாம் நமக்கு கிடைக்கும், இந்த மாதிரி மீன் வந்து எனக்கு கிடைக்கணும் இன்னைக்கு, நாளைக்கு வந்துட்டு வேற ஒரு மீன், அதாவது வேற ஒரு விதமான மீன் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசனை பண்ணிக்கிட்டு பொறுமையாக அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. இன்னொரு வந்து சங்கரும் வந்துட்டு சுரே சமயத்திலேயே தூண்டில் போட்டுட்டு அவரும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மீன் வருமா பார்க்கலாம், நான் பிடிக்கலாம், மீன் வருமா, இந்த மீன் வருமா இல்லை அந்த மீன் வருமா, இல்லை எந்த மாதிரி மீன் வரும், அந்த எப்படி இருக்கும், இன்னைக்கு கிடை மீன் கிடைக்குமா இல்லை நாளைக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் யோசனை பண்ணிட்டு பொறுமையாக உட்காந்துட்டு இருக்காரு. இந்த கதையை வந்து நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சொன்னதை நான் முழுசாக கவனிங்க. இப்போ சங்கர் வந்துட்டு உக்காந்துட்டு இருக்காரு, அவர் வந்துட்டு ரொம்ப நேரமாக உக்காந்துட்டு இருக்காரு, அவருக்கு மீன் கிடைக்கவே இல்லை. கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கோபத்தில் ஒரு வெறுப்பில் அவர் வந்து கல்லெல்லாம் தூக்கி போட்டாரு. மீனே வரல என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி கல் தூக்கி போட்டாரு. அதுக்கப்புறம் அவன் குளம் வந்து அந்த மீன் பிடிக்கிற இடத்துல வந்து கலங்கிருச்சு தண்ணி. அதுக்கப்புறம் மீனும் வந்து பயத்தில் அந்த அதிர்வு ஏற்படுறதுனால மீனும் வந்து வெளியே வரவே இல்லை. அவருக்கும் வந்துட்டு இந்த குளம் கலங்குது, குளத்துல அந்த இடத்துல கலங்குனதுனால அவரால் பார்க்கவும் முடியல. இருந்தாலும் தூண்டி போட்டு திரும்பவும் அமைதியாக உட்கார்றாரு. மீன் வருமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. திரும்ப இவர் வந்துட்டு ராமு அப்படிங்கிறவர் வந்துட்டு அவர் யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. மீன் வந்து நான் இந்த மாதிரி மீன் கிடைக்கணும், அந்த மாதிரி மீன் கிடைக்கணும், இது கிடைச்சா நான் எப்படி இருப்பேன், இந்த மீன் கிடைச்சா நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்காரு. அவருக்கு வந்துட்டு அவர் கிடைச்ச மாதிரி நினைச்ச மாதிரி ஒரு சாதாரணமான மீன் வந்து கிடைச்சிருச்சு. ரொம்ப அதாவது ரொம்ப ஒரு 70% வச்சு இந்த மீன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அந்த மீன் இல்லாமல் ஒரு 30% நார்மலாக கிடைக்கக்குள்ளே இல்லை, அந்த மாதிரி மீன் வந்து அவருக்கு கிடைச்சது அவர் சந்தோஷம். அவர் வந்து எடுத்துட்டு அவர் போட்டு திரும்ப தூண்டில் போட்டார். அதுக்கப்புறம் சங்கர் வந்து என்ன பண்ணார்னா திரும்பவும் வந்து தூண்டில் போட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தார்ல, அவர் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த வெறுப்புலையும் கோபத்திலையும் வந்துட்டு கடுப்பாக்கி அந்த குச்சி பக்கத்தில் இருந்து வச்சு குச்சி எடுத்து குளத்தில் வந்து வரவே மாட்டேங்குது, அடியில் போயிடுச்ச மீன் அப்படின்ட்டு குளத்தில் அந்த இடத்துல குச்சி விட்டு ஆட்டிட்டாரு. ரொம்ப கிண்டுனதுனால வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப மண்ணெல்லாம் சேரெல்லாம் குழம்பி கலங்களாகி எதுவுமே தெரியல. அதாவது மீன் வருதா இல்லையானும் தெரியல, அவருக்கு எந்த இடத்துல தூண்டில் வந்து நம்ம போடலாம் அப்படிங்கிறதும் தெரியல. அந்த அளவுக்கு அவர் குளம் வந்து கலங்கிருச்சு. திரும்பவும் அவர் சரி இப்படி அந்த அளவுக்கு நம்ம பண்ண அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு திரும்ப இப்படி பண்ணால் நமக்கு மீன் கிடைக்காது, நம்ம வந்து இப்போ மீன் தூண்டில் போட்டு பொறுமையாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே மாதிரி தூண்டில் போட்டு பொறுமையாக உட்காறாரு. இப்போ சங்கர் வந்து பார்க்குறாங்க. சங்கர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு பொறுமையாக மீன் தூண்டில் போட்டு இருந்தது அவர் நிறைய ஒரு பக்கெட் ஃபுல்லாக மீன் பிடிச்சிட்டாரு. நடுவில் நடுவில் அவர் நினச்ச மாதிரி அவர் என்ன மீன் கிடைக்கணும்னு நினச்சாரோ அந்த மாதிரி மீன்லாம் நிறைய கிடைச்சிருச்சு. இப்போ வந்துட்டு அந்த குளத்துல வந்து அவங்களுக்கு என்ன மீன் கிடைக்கணுமோ அந்த மீன் வந்து அந்த மாதிரி மீன் வந்து நிறைய இருக்கு. அதுக்கு அதிகமான இருக்கக்கூடிய மீனும் இருக்குது, அந்த மாதிரி உயர்தர மீனுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு, அப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னன்னா அதுக்கப்புறம் அந்த டைம் வந்து முடிஞ்சிருச்சு, அவங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க.
அவங்க ரெண்டு பேருமே வந்து ரிட்டன் வராங்க, ஒரு இடத்துல வந்து சந்திக்கிறாங்க. அவர் வந்து கேட்குறாரு, என்ன நீ வந்து மீனே இல்லையே, உன்னோட பக்கெட்டில் மீனே இல்லையே அப்படின்னு அவர் கேட்குறாரு. சங்கர் வந்துட்டு பரவாயில்ல, நீ ரொம்ப அதிகமாக மீன் பிடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு ராமு பார்த்து. ராமு சொல்கிறார், நான் வந்துட்டு பொறுமையாக உட்காந்து மீன் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நான் தூண்டில் போட்டுருந்தேன், நான் நிறைய மீன் பிடிச்சிட்டேன், ஏன் நீ மீன் பிடிக்கலையா, உனக்கு ஏன் மீன் கிடைக்கல அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு வந்துட்டு, எங்க நான் வந்துட்டு மீனே எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை, அந்த குளத்தில் வந்து மீனே இல்லைன்னு நினைக்கிறேன், நான் போன இடத்துல மீன் இல்லை, நான் தூண்டில் போட்டால் மீன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து இந்த கதையிலேருந்து என்ன ஒரு கருத்து அப்படின்னா, அதாவது பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் வந்து சீக்கிரமாக கிடைக்குது. அதாவது நம்ம ட்ராவல் பண்ணோம்ல, நம்ம இங்கேருந்து போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்தோம், அதுதான் நம்மளோட லைஃப் வாழ்க்கை. அந்த குளம், அந்த குளத்தில் வந்துட்டு அந்த குளம் வந்து கேட்டதை எல்லாமே வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கடவுளை, உங்களோட பிடித்தமான கடவுள் கூட நினச்சிக்கலாம், இல்லை பிரபஞ்சம், இல்லை அப்படி விதமான சக்தி, இல்லை பாசிட்டிவ் வைப்ரேஷன், நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். இதுக்கு பல பேர் இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், கடவுளன்னு கூட வச்சுக்கலாம். இந்த கடவுள் வந்துட்டு நம்ம பொறுமையாக பாசிட்டிவாக திங்க் பண்ணி கேட்கும் போது இந்த கடவுள் வந்துட்டு நமக்கு நிறைய விஷயத்தை கொடுப்பாரு. இந்த பிரபஞ்சமும் அப்படி தான். அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த விஷயத்த வந்துட்டு பாசிட்டிவா நினைக்கும் போது, அதாவது பொறுமையா ரிலாக்ஸா இருக்கும்போது இந்த ராமு அப்படிங்கிறவர் வந்துட்டு நிறைய மீன் எல்லாம் பிடிச்சிட்டு ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சியோட மன நிம்மதியோட வீட்டுக்கு வந்தார். அதுதான் உங்க லைஃப்ல கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்கள், அதாவது நீங்க விரும்பி வேண்டிய பொருட்கள் எல்லாமே வந்துட்டு அந்த மீன்கள் தான் அந்த பக்கெட்ல உங்களோட உங்க கைக்கு வந்து சேருது. ஆனா வந்துட்டு சோமு அப்படி சாரி சங்கர் அப்படிங்கிறவர் வந்து என்ன அப்படின்னா, சங்கருங்கிறவர் வந்து அவரோட வந்து லைஃப்ல அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் கேட்டுட்டே இருந்தார். இதில் வந்து நெகட்டிவ் எண்ணத்தினால உண்டான விளைவு தான் அதிகமாக இருந்தது. குளத்தில் வந்துட்டு புள்ள கல் எடுத்து போடுறது, குச்சி விட்டு கிளறது, இப்படிலாம் கிளறினா எப்படிங்க மீன் பிடிக்க முடியும். குளம் வந்து தெளிவாக இருந்தால் மட்டும்தான் மீன் பிடிக்கும். அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்குற விஷயம் வந்து தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்க வேண்டக்கூடிய விஷயமா இருக்கிற மீனை வந்து பிடிக்க முடியும். அப்படி இல்லாம கலங்கலையா இருந்தா அதை எப்படி பிடிக்க முடியும், உங்களுக்கு எப்படி வந்து கிடைக்கும், அது அதாவது தெளிவாகும், அந்த குளம் மாதிரியே தெளிவாகும், அதுக்கப்புறம் குழம்பும் தெளிவாகும், அந்த குழம்பும் அதுதான் உங்க மனம். அதாவது நீங்க ஒரு தெளிவா இருக்கக்கூடிய தண்ணியில அதிகமா அதாவது தெளிவா பார்க்க முடியும், ஊடுருவி அடியில என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். அது மாதிரி உங்களோட ஆழ்மனத்துல பாக்குற மாதிரி, அது மாதிரிதான் உங்களோட ஆழ்மனத்திலையும் உற்று நோக்கி உங்க ஆழ்மனத்துல என்ன இருக்கு என்ன இல்லை என்ன தேவை அப்படின்னு பார்க்க முடியும். குளம் கலங்கின மாதிரி உங்க ஆழ்மனம் கலங்கிச்சு அப்படின்னா என்ன இருக்கு என்ன தேவை என்ன வேணும் அப்படிங்கறத எதுவுமே நம்மளால பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க வந்து கேட்ட பொருள் வந்து உங்களுக்கு கையில் வந்து சேர்ற வரைக்கும் அது கிடைச்சத மாதிரியோ இல்லை அதை வந்து உணர்ற மாதிரியோ வந்து நீங்க ஃபீல் பண்ணுங்க. அது வரைக்கும் பொறுமையா இருங்க. அது கிடைக்கல, ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுட்டு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அது மேல விருப்பு கொண்டீங்க அப்படின்னா உங்க பக்கத்துல வரைக்கும் வந்துட்டு அது தூரமா போயிடும். அது எப்படி உங்க பக்கத்துல வரைக்கும் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும். அதனால வர வரைக்கும் அதை வெயிட் பண்ணலாமே, அதை வந்துட்டு அதை ஃபீல் பண்ணலாமே, அந்த அதோட உணர்வு வந்து நீங்க ஃபீல் பண்ணி சந்தோஷப்படலாமே. சந்தோஷம் தான் பண்ண போறீங்க, இதுல என்ன இருக்க போகுது, சந்தோஷப்பட்டு போங்களே. ஸோ அது மாதிரிதான் இந்த பாசிட்டிவாக நினைக்கும் போது பாசிட்டிவ் திங்க் அதிகமாக இருக்கும்போது அதோட விளைவுகள் வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நெகட்டிவ் திங்கிங் வந்து அதிகமாக இருக்கும் போது உங்களோட விளைவுகள் வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக இருக்காது, மிகவும் மோசமாக இருக்கும். இது வந்துட்டு இப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது நெகட்டிவாக திங்க் பண்ணும்போது என்ன விளைவுகள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதை வந்துட்டு உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதை பற்றியான விஷயங்கள் வந்து தெரியணும் அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இமீடியட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.